வணக்கம். இந்த வீடியோவில் நாம் மீனாட்சி அம்மன் கோயில் வரலாறு பற்றியும் மீனாட்சி அம்மன் கோயிலின் சிறப்பு அம்சங்களை பற்றியும் பேசலாம். முதலில் மீனாட்சி அம்மன் கோயில் வரலாறு பற்றி பேசலாம். மதுரை ஆண்ட பாண்டிய மன்னன் மலைத்துவாஜன் காஞ்சனமாலை தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அவர்கள் ஒரு யாகம் வளர்க்க முடிவு செய்தனர். அந்த நெருப்பில் 3 வயது குழந்தையாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு மீனாட்சி என்று பெயர் வைத்தனர். அந்த குழந்தை அம்பாளின் அவதாரமாய் கருதப்படுகிறது. அந்த குழந்தைக்கு அனைத்து வித போர்க்கலைகளையும் மன்னர் கற்றுக் கொடுத்தார். தனக்கு பின் நாட்டையும் ஆள வைத்தார். மீனாட்சி போர்க்கலைகளில் சிறந்து விளங்கினாள். அவள் தெற்கில் இருக்கும் அனைத்து ராஜ்யங்களையும் கைப்பற்றிய பின்பு கைலாசத்துக்கு போரிட சென்றாள். அங்கு சிவனை சந்தித்தாள். அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தனர். பின்பு திருமணமும் செய்து கொண்டனர். அவர்களுக்காக 7ஆம் நூற்றாண்டில் மதுரையை ஆண்ட குலசேகர பாண்டியன் என்ற மன்னரால் மீனாட்சி அம்மன் கோயில் கட்டப்பட்டது. அடுத்து மீனாட்சி அம்மன் கோயிலின் சிறப்பு அம்சங்களை பற்றி பேசலாம். இங்கு மீனாட்சி அம்மன் சிலை முழுவதும் மரகத கல்லால் ஆனது. மீனாட்சி சொக்கநாதரை தரிசித்தால் மோட்சம் கிடைக்கும் என்றும் பூலோக கைலாசம் என்றும் மீனாட்சி அம்மன் கோயில் அழைக்கப்படுகிறது. சுவாமி சன்னதிக்கு செல்லும்போது வலது புறத்தில் இருக்கும் நடராஜர் மற்ற கோயிலில் இருப்பதை போன்று இல்லாமல் இடது காலுக்கு பதில் வலது கால் தூக்கி நடனமாடுகிறார். மதுரையை ஆண்ட ராஜசேகர மன்னன் நடனம் கற்று வந்தார். அவர் இறைவிடனம் சென்று, "நான் நடனம் கற்க மிகவும் சிரமப்பட்டேன். ஆனால் காலம் காலமாய் வலது கால் ஊன்றி இடது கால் தூக்கி ஆடுகிறாயே, உனக்கு கால் வலிக்கும் அல்லவா? அதனால் கால் மாற்றி நடனம் ஆடும்படி வேண்டிக் கொண்டார். நடராஜரும் அவர் வேண்டுகோளை ஏற்று கால் மாற்றி ஆடினார். அடுத்து பொற்றாமலை குலத்தை பற்றி பார்ப்போம். நந்தி மற்றும் பிற தேவர்களின் வேண்டுகோளின்படி ஈசன் தன் சூலாயுதத்தால் பூமியில் ஊன்றி உருவாக்கப்பட்ட குலம். மேலும் இந்திரன் தான் பூஜிப்பதற்காக பொன்னாலான தாமரையை பெற்ற தலம். கோயிலின் சுவாமி சன்னதிக்கு இடதுபுறத்தில் 1000 கால் மண்டபம் உள்ளது. இதை 1494 மதுரையை ஆண்ட முதலாம் கிருஷ்ணப்ப நாயக்கர் காலத்தில் அவரின் அமைச்சர் அரியநாத முதலியாரால் கட்டப்பட்டது. இந்த மண்டபம் 1000கால் மண்டபம் என்று அழைத்தாலும் அதில் 985 தூண்கள் மட்டுமே உள்ளது. அதில் 22 இசை எழுப்பும் தூண்கள் இருக்கிறது. மீனாட்சி அம்மன் கோயிலில் மேலும் சன்னதி கட்ட திருமலை நாயக்கர் மன்னர் முடிவெடுத்தார். அப்போது வண்டியூர் தெப்பக்குளத்தில் மண் எடுக்கும் போது அங்கு முக்குருணி விநாயகர் கிடைத்தது. அந்த விநாயகரை மீனாட்சி அம்மன் கோயிலே பிரதிஷ்டை செய்தனர். வீடியோவில் மீனாட்சி அம்மன் கோயில் வரலாறு பற்றியும் அதன் சிறப்பு அம்சங்களை பற்றியும் பார்த்தோம். நன்றி. வாழ்க வளமுடன்.